பரங்கிக்கு ஒரு ஒரு கட்டு பால் கலை எடுத்துனீங்க. இது பொரியல் சேர்க்கிறோம். சரியா, கீரை பொரியல் பாலக்கீரை காமிச்சிலேயே ஒரு கட்டு. அதை க்ளீன் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது தேவையான பொருள் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு ஆறு பச்சை மிளகாய், ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும். அது வேக அடித்து ஒரு இந்த பதத்தை எடுத்து வச்சுக்கிறேன். கையில் அப்படி மசிந்தால் மசினோம் அந்தளவுக்கு. இப்போ தாளிச்சு காமிக்கிறாங்க. சும்மா ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உளுந்து கொஞ்சோண்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தாளிப்பு போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடலாம். பூண்டு வறுத்தி போட்டுடலாம். கொஞ்சம் சால்ந்து கொஞ்சம் அப்புறம் காஞ்சி மட்டை தள்ளி வச்சுருந்தே ஒரு ஆறு மட்டை கட் பண்ணி கருப்பு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சா. இப்போ கீரை போடலாம்.
தண்ணியில் போட்டு வந்தா அந்த தண்ணியிலையும் நல்லா வெந்து கொடுக்குறேன். அதே தண்ணியோட எண்ணெய் கொஞ்ச நேரம் மூடி வச்சா ஓரளவுக்கு நல்லா வந்துடும். இப்போ உப்பு கொஞ்சம் போடலாம், என்ன வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, இப்போ தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டு இந்த தண்ணிலே வெந்து கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும் இல்லை. பாருங்க கீரை தண்ணியே விடலை, ஆனால் பார்த்தியா வெந்துச்சு, ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுச்சு பார்த்தியா. கையில் எடுத்து மசித்து மசிந்து இல்லையா. இப்போ வந்து பாசிப்பருப்பு வேவடிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை, ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஏன்னா பசங்களை கீரை குழம்பு சாப்பிட மாட்டாங்களோ நிறைய பேர், அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்டுக்குவாங்கள்ல. இந்தாப்பா கீரை குழம்பு கீரை பொருள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் முடிச்சு பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி இருக்குது பார்த்தியா, அது தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏகட்டைன்னு வச்சுக்கோ, குழம்பு மாதிரி ஏறும். இந்த டேஜில் எடுத்தால் அப்புறம் நம்ம வைக்கிறோம் இல்லை, அப்போ தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். இந்த டேஜில் எடுத்துடலாம்.